அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் லூக்கா 12:54 இருந்து கொஞ்சம் வாசிங்க பின்பு அவர் ஜனங்களை நோக்கி மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள் அந்தபடியும் ஆகும் தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்றும் சொல்லுகிறீர்கள் அந்தபடியும் ஆகும் மாயக்காரரே மாயக்காரரே பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்கு உங்களுக்கு தெரியுமே தெரியுமே இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன இந்த காலத்தை நிதானியாமல் போகிறது என்ன இதுவரையிலும் சீசரோடு பேசினவர் இப்போ திரும்பி ஜனங்களோடு பேசுறார் என்ன சொல்றாரு காலத்தை நிதானிக்க தெரியுதே என் காலத்தை நிதானிக்க தெரியலையே உனக்கு என் காலத்தை நிதானிக்க தெரியலன்னா என்ன அர்த்தம் கேட்டா தேவ குமாரனாகி இயேசு இவர்களுக்கு முன்பே வந்து நிற்கிறார் இயேசுவே பரலோகம் பரலோகத்தின் தேவனேன்னு சொன்னாங்களே அந்த பரலோகமே தேவகுமாரனாக இயேசுவாக அவர்களுக்கு முன்பே வந்து நின்றிருக்கிறது இவ்வளவு சபிமமாய் பரலோகம் வந்திருக்கிறது ஆகவே தான் அப்பன் இயேசு சொன்னான் பரலோக ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா இப்ப இயேசுவே பரலோகம் அப்படிப்பட்ட பரலோக எஜமா இயேசு இங்க வந்திருக்கிறா அதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே ஆகாயத்தின் ஆறை முதலா தன் காலத்தை அறியும் என் ஜனங்களோ என் காரியத்தை அறியவில்லை 8:7 சொல்லிருக்காரு தேவனுடைய கிருபையின் காலத்தை நம்ம நிதானிக்கணும் இப்போ தேவனோட உறவை பார்க்கணும் நியாயாதிபதிக்கு முன்பு ஒப்பு கொடுக்கும்படி இதுல சொல்லப்பட்டிருக்கிற எதிராளி அதிகாரி நியாயாதிபதி சேவகன் எல்லாமே ஆண்டவரை குறிக்கிற வார்த்தை என்ன சொல்றாரு நியாயாதிபதிக்கு முன்பு கொண்டு போய் நிறுத்துவதற்கு முன்பு சிறையிலே போடுவதற்கு முன்பு எதிராளியோடு ஒப்புரவாகு என்று சொன்னால் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து நியாய தீர்ப்பு நாளிலே நீங்க போய் ஜட்ஜ்மெண்ட்ல நிக்கிறதுக்கு முன்பே உன் பாவத்தை சரி பண்ணுப்பா ஆண்டவரோடு உறவை சரி பண்ணு நியாயாதிபதி சீக்கிரம் நியாயம் சார் இருக்கிறார் ஆகவே அதற்கு முன்பு ஒப்புக்கொடு இல்லைன்னா உனக்கு ஜெயில் தான் ஜெயில் என்றால் நரகம் அந்த நரகத்துக்கு போவதற்கு முன்பு நீ தேவனோடு ஒப்புரவாக கர்த்தர் சொல்றார் தேவனோடு உள்ள முரண்பாடுகளை சரி செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே கேட்ட கர்த்தரி பிள்ளைகள் நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு முன்பு இந்த கடைசி காசை தீர்க்க மட்டும் அதற்கு உள்ளாகவே ஒப்புரவாகப்பா மனுஷனோடும் தேவனோடும் ஒப்புரவாகி உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா